எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து உளுந்தங்களி செய்ய போகிறேன். அதனால் வந்து இப்போ வந்து உடச்ச உளுந்தில் தான் செய்கிறேன். இது வந்து இப்போ கழுவி நான் இதை வந்து வறுத்து எடுக்க போகிறேன். அடுத்தது நான் அது கூட வந்து கருப்பு கவனி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 100 கிராமு. இதையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணிக்கணும். இது வந்து ஒர 1/4 கிலோ உளுந்து இருக்குங்க, 250 கிராமு. நம்ம வந்து முழு உளுந்துலேயும் செய்யலாம், இந்த உடச்ச உளுந்துலேயும் செய்யலாம். இப்போ நான் உடச்ச உளுந்தில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த உளுந்து வந்து இப்போ நம்ம ஒரு 2 தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் அந்த கருப்பு உளுந்த கழுவி தண்ணி வடிகட்டுறேன். நான் அது வடிட்டோம். நான் இப்போ அரிசி எடுத்து வச்சுருக்கேன்ல, ஒரு 100 கிராம் அரிசி. அதை நம்ம நல்லா இந்த கருப்பு கவனி அரிசி கொஞ்சம் இதுவும் சத்தானது தான். இது இந்த கருப்பு கவனி அரிசி சேர்த்து செய்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா பச்சரிசி கூட போட்டு செய்யலாம். இது நல்லா சுத்தம் பண்ண அரிசி, அதனால் இதை கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இதையும் கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதை ரொம்ப வந்து இது வறுக்கக்கூடாது, லைட்டாகவே நம்ம வந்து இதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இதை வறுத்து விட்டுருக்கலாம். நம்ம இந்த உளுந்து வந்து தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி வந்து சூடு பண்ணிட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிட்ட உடனே நம்ம மிக்சியில் போட்டு அதை அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது அவ்வளோ சத்தான பொருள். இது இந்த உளுந்து கருப்பு கவனி அரிசி சேர்த்து அந்த களி செய்யும்போது அவ்வளோ சத்தாக இருக்கும். நம்ம வந்து வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம். இந்த கருப்பு உளுந்தில் செய்யும்போது இன்னும் வந்து நல்லா உடம்புக்கு கை கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து இந்த களி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா ஜென்ஸுக்கே வந்து செய்து கொடுப்பாங்க. அந்த முதுகு வலிலாம் வரக்கூடாதுன்றதுனால அடிக்கடிக்கே வாரம் வாரம் செய்து கொடுப்பாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். இதெல்லாம் இதை போதும், இது வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது வெயிலில் நம்ம கழுவி காய வச்சு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிட்டும் சேர்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா வறுபட்டுடும். அப்போ அந்த வறுபட்ட உடனே நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். உளுந்து நம்ம வந்து கழுவி காய வச்சா இருக்கும் அந்த மாதிரி சத்தம் வரணும். இன்னும் வந்து அது ட்ரையாக ஆகலை. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுச்சு. பாருங்கள், சத்தம் கேட்குது. பாருங்கள், அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் இதை வந்து அரைச்சி எடுக்கணும். உடனே நம்ம தண்ணியில் வாஷ் பண்ண உடனே நம்ம தண்ணி நல்லா ட்ரையாக வடிகட்டியும் இதில் போட்டு வறுத்து எடுக்கலாம். இல்லை முன்னாடியே நம்ம காய வச்சு சுத்தம் பண்ணி காய வச்சு கூட நம்ம லைட்டாக வறுத்து கூட செய்யலாம். அதே மாதிரி முழு உளுந்து, இந்த கருப்பு உளுந்து முழு உளுந்துலேயும் செய்யலாம். இதை அது இது உடச்சி வருது, அது முழுசாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். வெள்ளை உளுந்துலேயும் நான் ஒரு நாளைக்கு நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள். அது உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வச்சு கூட சாப்பிட்லாம் கருப்பு உளுந்தில் செய்தாக்கா. பாருங்கள், சத்தம் வறுத்து பாருங்கள், வறுத்துச்சுன்னா சத்தம் வரும். நம்ம இதை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கும். அரைச்சி எடுத்தாந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதே பாத்திர கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஏன்னா 1/4 கிலோ வந்து இது உளுந்து எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 1/2 கப்பால் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் நான் 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாவை நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கல. இந்த மாவை வந்து நல்லா இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும். இப்போ நான் இந்த விஸ்கால நான் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம கையால் கூட பண்ணிக்கலாம். இன்னும் கையால் பண்ணால் இன்னும் நல்லா கட்டி இல்லாமல் வரும். இதால் பண்ணாலும் அது மாதிரி தான் வரும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2.5 கப்பு தண்ணியில் மீதி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் நமக்கு. அந்த மீதி தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையாலே மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், அடுப்பும் பற்ற வச்சிட்டேன் நான். இதை நம்ம இந்த அளவுக்கு தான், அந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான் கரைச்சிக்கணும். இதை நல்லா வந்து கை விடாமல் இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா வந்து இந்த உளுந்து வேகணும். வேகிற வரைக்கும் இந்த கட்டி படாத அளவுக்கு அந்த சிம்மில் வச்சே அப்படியே ஒன்று சேர்த்து நே வந்தோம்னா அது வந்து அந்த உளுந்து வந்து நல்லா அந்த பூ இந்த பாருங்கள் ரவை மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே வேகணும். அடுப்பு வந்து மீடியமான தீயிலே வச்சுக்கோங்க. இது எவ்வளோ ஹெல்த்தியானது தெரியுமாங்க, உடம்புக்கு ரொம்ப சத்தானது இது. நம்ம பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். இங்கே நம்ம கை கால் குடைச்சல்லாம் இல்லாத, அந்த முட்டி வலி மூட்டு வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். கழுத்து நரம்பு தேய்மானம்லாம் நிறைய பேர் கழுத்து வலி வரும், பூ கட்டினா கழுத்து வலிக்கும், துணி துவைச்சா கழுத்து வலி. இதை மாதிரி நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு தடவாச்சு இதை சாப்பிட்டோம்னா இந்த கழுத்து வலியெலாம் வராது. இதெல்லாம் அது அவ்வளோ சத்தான பொருள் இது. இருந்தாலும் நல்லா ஒன்று சேர்த்து விட்டுனே இருக்கணும். நம்ம இதை வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கட்டி இதை பாருங்கள் அப்படி சேர்ந்து வருது பாருங்கள். கரண்டியில் தெரியும் உங்களுக்கு. இது 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க, இது அவ்வளோ கெட்டு போகாது. நம்ம வெள்ளை உளுந்தில் செய்தால் தான் உடனே சாப்பிட்டோம். இந்த உளுந்தில் செய்யும்போது நம்ம வச்சே சாப்பிட்லாம், இது கெட்டு போகாத இருக்கும் அப்படியே நம்ம. ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம், நெய் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், நல்லாயிருக்கும். அதுதான் உடம்புக்கு சத்து. பாருங்கள் அப்படியே பிரண்டு வருது பாருங்கள், அப்படியே திக்காகி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் இது கெட்டியாக வந்துச்சு பாருங்கள். நான் 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை. வெள்ளம் வேணுனாலும் சேர்த்து செய்யலாம். நாட்டு சர்க்கரை வந்து சத்தானது, அது சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் ஒன்றும் சேர்த்துட்டோம் பாருங்கள். இது நல்லா இன்னும் வேகணும். இது கூடவே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நான். அது சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நான் இதில் வந்து 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிளறணும். நான் இப்போ வந்து 100 கிராம் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது செக்கு எண்ணெய் தான் நம்ம சாப்பாட்டு எண்ணெய். இது ஏன்னா எண்ணெய் சேர்த்து சேர்த்து செய்யும்போது தான் அந்த இந்த களி வந்து நல்லா வெந்து வரும், அப்படியே அடி பிடிக்காமல். பாருங்கள் மிக்ஸ் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள், இன்னும் நான் ரெடி ஆகலை, இன்னும் ரெடி ஆகணும். நல்லா எண்ணெய் ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அப்புறம் வெளியில் வரணும் எண்ணெய். அது அப்போ தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் பாருங்கள் ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லை, இன்னும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படியே இழுத்துச்சு, இது என்ன ஆகணும், நல்லா வேகணும்.
அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து வெளியில் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் வந்து உள்ளே போய் இழுத்து அப்படி வெளியே கொடுக்காது. அப்போ தான் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா தெரியும், பார்த்தாலே நம்மளுக்கு ரெடி ஆகும். பாருங்கள், 200 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஊற்றியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ அப்படியே நம்ம வந்து இதை ஒன்று சேர்த்துக்கிட்டே அப்படியே கிளப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அது அதுவே தானே அந்த எண்ணெயெல்லாம் வெளியே ஆகும். அப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எப்படி ரெடி ஆகுதுன்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இறக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெடி பண்ண லேட் ஆகும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் எடுத்தாலே தெரியும் எப்படி இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இது பாருங்க நல்லா இருக்குது. பாருங்கள் இப்போ பாருங்கள், நான் கையால் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த உருண்டை வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் ரெடி ஆகிப்போச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்படி நம்மளுக்கு கையில் இப்படி ஒட்டாமல் இப்படி வந்தாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். பாருங்கள், உளுந்துக்களி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.